சமீபத்தில் ஜெர்மனியில் குடியுரிமை பெற்று வசித்து வரும் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருவர் நடிகர் ஆர்யா தன்னை காதலித்து ஏமாற்றிவிட்டதாகவும் தன்னிடம் 70 லட்சம் ரூபாய் பணமோசடி செய்துவிட்டதாகவும் புகார் கொடுத்தார். சர்ச்சையை எழுப்பிய இந்த குற்றச்சாட்டில் முக்கிய திருப்பமாக நடிகர் ஆர்யா போல ஆள்மாறாட்டம் செய்து அந்த பெண்ணை ஏமாற்றிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் நடிகர் ஆர்யா குறித்து விமர்சனம் செய்தவர்கள் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக ஆர்யாவின் வழக்கறிஞர் ஜெரோம் ஜோசப் இன்று கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார். வணக்கம், நான் நடிகர் ஆரியாவோட அட்வொகேட் ஜெரோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜ்யா என்கிற ஜெர்மனி வாழ் பெண் ஒருத்தங்க வந்து நடிகர் ஆரியா மேலே ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. அது என்ன புகார்னா, நடிகர் ஆரியாவை வந்து சமூக வலைதளங்கள் மூலியமாக அறிமுகமாகி ஆரியா வந்து அவங்களை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்து அவங்கள்ட்டருந்து 70 லட்சம் ரூபா பணம் வாங்கினதை ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீஸார் வழக்கை விசாரணை பண்ணாங்க. விசாரணையில் அருமான் மற்றும் இனியொரு நபர் வந்து போலி கணக்கு ஒன்று ஃபேஸ்புக்கில் ஆரம்பித்து ஆரியா மாதிரியே பேசி 70 லட்சம் ரூபா அவங்ககிட்டருந்து அபகரிச்சது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இந்த புகாருக்கும் ஆரியாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அந்த நபர் இருவரும் வந்து சமூக வலைதளங்களில் ஆரியாவாக அந்த விஜ்யா கிட்ட அறிமுகப்படுத்தி பணத்தை பறிச்சிட்டாங்கங்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. உண்மையான குற்றவாளிகளை குறைந்த நேரத்தில் கண்டுபிடிச்ச காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.